தமிழ் டெக்னிலா சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம் நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முதலீடு தொழில்நுட்பம் வலைதளம் பங்கு சந்தை தொடர்பான வீடியோக்கள் தொடர்ந்து வர காத்துட்டுருக்கு தொடர்ந்து இந்த சேனலோட இணைஞ்சிருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது ரிட்டையர் ஆனவங்க இல்லைனா சிக்ஸ்டி இயர்ஸை கிராஸ் பண்ணவங்க அவங்களுக்காக எந்தெந்த பிளான் இருக்குது அது சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ரிட்டர்னும் ஓரளவுக்கு கான்ஸ்டண்டாக அதாவது கான்ஸ்டண்ட்டாங்கிறத விட ஒரு கேரண்டியாக ஓரளவுக்கு கேரண்டியாக வர மாதிரி பிளான் என்னென்னா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி பிளான் கூட உங்கள் பே பேரண்ட்ஸ் யாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இப்போ பிளான் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது வந்து சீனியர் சி சிட்டிசனோட சேவிங் ஸ்கீம் தான் இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா பேங்கில் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இது வந்து ஃபைவ் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து கவர்மெண்ட்டு தான் அப்பப்போ ஃபிக்ஸு பண்ணும் ரேட்டை இருந்தாலுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண உடனே அந்த ரேட்டு வந்து ஒன்ஸ் சொல்லிட்டாங்கன்னா ஃபைவ் இயர்ஸில் மாறவே மாறாது ரெண்டாவது வந்து பிரதான் மந்திரி வயா வந்தனா இது வந்து எல்ஐசியில் இருக்குது இது வந்து எயிட் பர்சன்ட் தராங்க இந்த பிளான் வந்து எல்ஐசிங்கனால சேஃப் தான் அப்புறம் வந்து ஐடிஎஃப்சி பேங்க்குடைய எஃப்டி இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த பேங்க் வந்து ப்ரைவேட் பேங்க்கு இது வந்து எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் வரைக்கும் தராங்க அப்புறம் வந்து என்சிடி இருக்குது அதாவது மார்க்கெட்டில் இப்போ நிறையா என்சிடிங்கிறது கடன் பத்திரம் இது நிறையா வந்துட்டுருக்கு ஸோ உங்களுக்கு நல்ல கம்பெனி எதுன்னு தெ தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் என்சிடியில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் அதுவும் ரிட்டர்ன் நல்லா தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து என்சிடியை பற்றி ஒரு ஐடியா இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்புறம் வந்து ஹைப்ரிட் ஃபண்டு இப்போ உதாரணமாக ஆதித்யா பிரிலாஸ் அண்ட் லைஃப் ரெகுலர் சேவிங் ஃபண்ட் இந்த மாதிரி ஃபண்டை கூட நீங்கள் யோசிக்கலாம் இது வந்து ஃபிக்ஸு டெபாசிட் விட அதிகமாக தான் ரிட்டர்ன் இருக்கும் உங்களுக்கு வந்து ஹைபிரிட்ங்கனால ஷேர் மார்க்கெட்லேயும் டுவெண்ட்டி பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதனால் ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அப்புறம் ஈக்குட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இது வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ரிட்டர்ன் தராங்க எப்படியில் ஆனால் இது வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்க பேங்கனால் இதோடய ஹிஸ்ட்ரி எதுவும் இல்லைங்கிறனால நமக்கு இந்த பேங்கை பற்றி கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு அப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் உங்களுக்கு டவுட்ஸ் எது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு ஃபைனான்சியல் சம்மந்தமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்